Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will talk exercise 6.5 first question. Sides of a triangle are given below. Determine which of them are right angle triangle. In case of right triangle, write the length of its hypotenuse. So, I am telling you question la or triangle oda 3 sides namak kuduthirukanga. So, namu vandha right angle ah illaya solli namu kandupidikano. Suppose right angle ah irundichna adoda hypotenuse eduthu namu ezhudano. So first எனக்கு இருக்க சென்டிமீட்டர் வந்து 7, 24 and 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு தான் இருக்கும். ஸோ 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து நம்ம ரைட் ஆங்கிளா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேவ் டு யூஸ் பித்தாகோரஸ் தியரம். ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது மை தியரம் இஸ் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது நம்ம ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ வந்து நம்ம எப்பயுமே ஹைபோட்டனஸ் வந்து லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னோட ஹைபோட்டனஸ் எப்பவுமே லென்த்தாக தான் இருக்கும். இந்த சைடு வந்து எனக்கு லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறதுலே லென்த்னா வந்து 25 தான் இருக்குது, கிரேட்டர் லென்த். ஸோ அந்த லென்த் நான் ஹைபோட்டனஸ் எழுதிக்கிறேன். ஸோ மை ஹைபோட்டனஸ் வில் பி 25 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்மில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் 25 ஸ்கொயர், ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னுடைய இந்த ஹைட் வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 7 and 24, 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் வந்து 576 ப்ளஸ் 49 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சைடுமே 625 கிடைக்குது. வேறு LHS = RHS. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ கன்ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஹைபோட்டனஸ் வந்து 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து 3 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸிங் பித்தாகோரஸ் தியரம் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு இதில் ரொம்ப லென்த்னு பார்த்தோம்னா கிரேட்டர் லென்த் வந்து 8 தான். ஸோ 8 வந்து நான் ஹைபோட்டனஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஹைபோட்டனஸாக எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 3 and 6. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். எனக்கு 8 ஸ்கொயர் வந்து 64 வருது. அண்ட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 9 + 36 இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, இது ரெண்டும் அன்ஈக்குவலாக தான் இருக்குது. LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. ஸோ இட் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 50 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரேட்டர் வந்து எனக்கு 100 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப லென்த்து. ஸோ அதை வந்து ஹைபோட்டனஸாக எடுத்துக்கிறேன், எடுத்து செக் பண்ணுறேன். ஸோ எடுத்து செக் பண்ணும்போது ஆப்போசிட் வந்து 50 ஸ்கொயர் போடுறேன், நான் 80 வந்து அட்ஜசன்ட் போடுறேன். ஸோ 50 ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர் சால்வ் பண்ணும்போது எனக்கு 100 ஸ்கொயருக்கு வந்து 10,000 கிடைக்கும். அண்ட் 50 ஸ்கொயர் வந்து 2500. அண்ட் 80 ஸ்கொயர் வந்து 6400. ஸோ ரெண்டு பேரும் சால்வ் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள். சப்போஸ் ரைட் ஆங்கிள் இருந்தால் தான் நம்ம ஹைபோட்டனஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. இது ரைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ வி காண்ட் ஈவன் ஃபைண்ட் த ஹைபோட்டனஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 13 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இதில் லென்த் வந்து எனக்கு 13 சென்டிமீட்டர் தான். ஸோ 13 சென்டிமீட்டர் வந்து ஹைபோட்டனஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஹைபோட்டனஸ் 13 ஸ்கொயர், ரிமைனிங் வந்து 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் ஆப்போசிட் அட்ஜசென்ட்டாக. ஸோ சால்வ் பண்ணும்போது 13 ஸ்கொயர் வந்து எனக்கு 169. அண்ட் இதை சால்வ் பண்ணும்போது 12 ஸ்கொயர் இஸ் 144. அண்ட் 5 ஸ்கொயர் வந்து 25. அண்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு 169 கிடையாது. இங்கே 169 இருக்குது. ஸோ இட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகோரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சதுனால இதில் இருக்கிறதுலே கிரேட்டர் சைடு வந்து 13. ஸோ 13 சென்டிமீட்டர் நான் ஹைபோட்டனஸாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். PQR is a triangle right angled at P and M is a point on QR such that PM is perpendicular to QR, so that PM² is equal to QM into MR. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQR வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அதில் வந்து M வந்து எனக்கு ரைட் ஆங்கிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் M வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, QRல ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா PMக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஸோ இப்போ எனக்கு கொஷனில் இதுவும் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, நீ இதுவும் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் ரெண்டு மெத்தடில் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதே எக்ஸாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ட்ரையாங்கிள் PQR எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஆங்கிள் P வந்து 90 டிகிரி அக்கார்டிங் டு கொஸ்டின், பிகாஸ் திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்னோட ஹைபோட்டனஸ் வந்து QRஆக இருக்கும், எனக்கு PR இருக்கும், என் அட்ஜசன்ட் வந்து PQன்னு இருக்கும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ QR² இஸ் ஈக்குவல் டு PQ² ப்ளஸ் PR². இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து PMR ட்ரையாங்கிள், அதாவது எனக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், பிகாஸ் PM இஸ் பெர்பெண்டிகுலர் டு QR. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எனக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் சால்வ் பண்ணும்போது என்னோடய ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் பித்தாகோரஸ் தியரம் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ பித்தாகோரஸ் தியரம் ஃபைண்ட் பண்ணும்போது ஐ வில் கெட் PR² இஸ் ஈக்குவல் டு PM² ப்ளஸ் MR². இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து PMQ. இந்த ட்ரையாங்கிள் எனக்கு 90 டிகிரி தான், பிகாஸ் இதில் பெர்பெண்டிகுலர் சொன்னதுனால இதுவும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் 3 சப்ஸ்டிட் பண்ணி பித்தாகோரஸ் தியரம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கும் போது ஹைபோட்டனஸ் வந்து எனக்கு வந்து PQ² இருக்குது. அண்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து PM² ப்ளஸ் MQ². இந்த தேர்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன் வந்து இதான் நமக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன். This is for full first triangle. அது ரெண்டும் இது ரெண்டும் வந்து half half triangle. Perpendicular யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது half half triangle. So 3 equation இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் equationல first equation சப்ஸ்டிட் பண்றேன். So RQ2 அப்படியே வச்சிட்டு PQ2 பதிலா இந்த டேர்ம் ஃபுல்லா சப்ஸ்டிட் பண்றேன். நெக்ஸ்ட் PR டேர்ம் பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு PQ2 க்கு பதிலா எனக்கு வந்து PM2 + MQ2 கிடைக்கும். Then PR2 க்கு பதிலா PM2 + MR2 னு கிடைக்கும். So வந்து எனக்கு 2 PM2 இருக்கு. So 2 PM2 + MQ2 MR2 அப்படியே இருக்கும். Next RQ னா இந்த full வந்து எனக்கு RQ. So RQ எப்படி எழுதலாம்னா MR + MQ னு எழுதலாம். Because நடுல வந்து M வந்து ஒரு பாயிண்ட் தான். So full QR வந்து நான் RM + MQ னு எழுதலாம். So the whole square RQ க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணி the whole square போட்டேன். Because RQ2 னு கொடுத்திருக்காங்க. நம்ம R க்கு மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். So expand பண்ணி whole square போட்டேன். So 2 PM2 + MQ2 + MR2 அப்படியே வச்சிக்கிறேன். MQ + MR the whole square வந்து A2 + B2 + 2AB அந்த ஃபார்முலா அதாவது A + B the whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றேன். Expand பண்ணும்போது I will get MQ2 + MR2 + 2 * MQ * MR is equal to நான் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 2 PM2 MQ2 + MR2. இங்க MQ2 இருக்கு, இங்க MQ2 இருக்கு. இது இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் ஆயிடும். சோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி MR2 உம் MR2 உம் கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் இருக்கு 2 * MQ * MR is equal to 2 PM2. சோ இப்போ எனக்கு 2 2 நெக்ஸ்ட் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் வந்து PM2 is equal to MQ into MR தான் இருக்கும். So this is what we have to prove according to question, hence proved. நெக்ஸ்ட் இதிலே மெத்தட் 2 நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா இப்போ நம்ம கொடுத்திருக்க triangle வந்து 90 degree and PM is perpendicular to QR னு சொல்லி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ நான் எப்படி ப்ரூஃப் பண்றேன்னா we have a theorem 6.7 theorem. தேரம் என்ன சொல்றாங்கன்னா if a perpendicular drawn from the vertex of right angle to the hypotenuse then the triangles on the both sides of perpendicular are similar to the whole triangle and to each other. So இப்போ perpendicular இங்கே பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நான் perpendicular-ஆ ஒரு லைன் ரைட் ஆங்கிளில் வரைஞ்சேன்னா perpendicular வரைஞ்ச லைன் வந்து ரெண்டாக ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுது இங்கே சென்டரில். ஸோ இதுக்கு இது சிமிலராக இருக்கும். இந்த ஹோல் ட்ரையாங்கிள் ஆல்சோ வில் பி சிமிலர்னு சொல்கிறாங்க. ஸோ perpendicular நம்ம லைன் வரைஞ்சோம்னா the both triangles will be similar. This is what the theorem says in 6.7. So அப்போ according to that theorem I can say that both the PMR triangle. So இந்த PMR triangle-உம் இந்த பாதிப்பர் ட்ரையாங்கிள் ரெண்டுமே எனக்கு வந்து சிமிலராக இருக்கும். So ரெண்டுமே சிமிலர்னா என்னோட சைட்ஸ் வந்து proportionally ஈக்குவலாக தான் இருக்கும். So PM/QM is equal to MR/MP. So வந்து PM இந்த பக்கம் கொண்டு போய்ட்டேன்னா PM into MP இருக்கும் is equal to MR into QM. So MP PM ரெண்டுமே சேம் தான். So MP2 is equal to MR into QM. So questionல இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. This is what we have to prove. So hence proved. Next third question. In figure ABD is a triangle right angled at A and AC is perpendicular to BD. Show that first subdivision AB2 is equal to BC into BD. So நமக்கு வந்து ABD ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ரைட் ஆங்கிள் வந்து A ல இருக்கு and AC is perpendicular to DB. So அப்போ எனக்கு இந்த ஆங்கிள்ஸையும் வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். So இதுல நான் என்ன யூஸ் பண்றேன்னா லாஸ்ட் क्वेश्चनல நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கிளா எடுத்து ஹைபோடெனஸ் அதாவது பித்தாகோரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம். செகண்ட் மெத்தட் வந்து தியரம் யூஸ் பண்ணோம். So இது சேம் மாடல் தான். இதுல வந்து தியரம் யூஸ் பண்றேன். So first subdivisionல வந்து AB2 is equal to BC into BD ன்னு சொல்லிருக்காங்க. So AB2 னா this part and is equal to BC னா இது and BD this full. அப்போ full triangle ஆ மீன் பண்ணுது. சோ இப்போ நான் 6.7 தேரம் யூஸ் பண்றேன். சோ இந்த தேரம்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு லைன் நம்ம perpendicular-ஆ வரைஞ்சோம்னா this both triangle will be similar to both themselves and big triangle கூட similar-ஆ இருக்கும். Because last line-ல கொடுத்திருக்காங்க both sides of perpendicular are similar to whole triangle and to each other. So whole triangle க்கு similar-ஆ இருக்கும், each other க்கு similar-ஆ இருக்கும். So according to that theorem இந்த perpendicular வச்சி BAD this full triangle is similar to ACB இந்த part நான் எடுக்கிறேன். Because we have to prove this side அப்பங்க நம்ம triangle எடுக்க முடியும். So எடுத்துட்டு so நமக்கு வந்து similar-ஆ இருந்துச்சுனா நமக்கு வந்து sides proportion equal-ஆ தான் இருக்கும். So இந்த triangle க்கு இந்த triangle full triangle similar இருக்கும்போது I will take it BA divided by BC. So எனக்கு இந்த whole triangle ல இந்த சைடு வந்து இந்த triangle இந்த சைடுக்கு proportional-ஆ இருக்கு. So BA divided by BC is equal to BD divided by BA. So cross multiply பண்ணும்போது எனக்கு AB2 னு கிடைக்கும் is equal to BC into BD னு கிடைக்கும். So this is what we have to prove according to question. So next subdivision வந்து AC2 is equal to BC into DC. So AC2 னா this AC2 is equal to BC into DC. So this part அப்போ வந்து எனக்கு இந்த லைன் மீன் பண்றாங்க and this full line மீன் பண்றாங்க. So இதுக்கு நான் வந்து எந்த ட்ரையாங்கிள் எடுக்கறேன்னா BCA இந்த ட்ரையாங்கிள் and ACD. So இந்த ரெண்டு half triangle நான் எடுக்கறேன். ரெண்டு half triangle எடுத்து நான் ப்ரூவ் பண்றேன். So நமக்கு வந்து given வந்து this is perpendicular சொல்லிருக்காங்க. This is 90 degree. So from theorem 6.7 same ஒரு லைன் வந்து perpendicular கட் ஆச்சுனா the both triangles are similar. So அத வச்சு BCA this triangle is similar to ACD this triangle. So ரெண்டு triangle similar னு சொல்றேன். Similar னு வச்சு proportional sidesலாம் equal னு சொல்றேன். So BC divided by AC is equal to CA divided by CD. So நான் இப்ப என்ன பண்றேன்னா BC into CD neba kondu vandra and AC into CA vechikiren. So AC square is equal to EC into DC. This is what we have to prove according to question. So next vandu AD square is equal to BD into CD nu sollirukanga. So first namakku enna sonnanga this full triangle this triangle similar nu solli prove pannom. Next vandu idu rendum prove pannom. Next inda full triangle ku inda chinna triangle ku edukrom. It means that nama and the first theorem 6.7 theorem full prove pandra mari inda sum adha nama endha triangle eduthalum similar ah da irukum solli prove pandra mari. So appo இப்போ வந்து நான் டிஏபி திஸ் ஃபுல் ட்ரையாங்கிள் சிஏடி இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து சிமிலர்னு சொல்கிறேன் அக்கார்டிங் டு தட் தியரம். ஸோ இப்போ சைட்ஸ் இருக்கும்போது டிஏ டிவைட் பை டிசி இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைட் பை டிஏ. ஸோ டிஏ டிஏ கிராஸ் மல்டிப்ளேஷன் இந்த பக்கம் போய்டும் தென் டிபி இன்டூ டிசி இருக்கும். ஸோ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்டூ சிடி. திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஷின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.